ஜேம்ஸ் ஜேஎம் தமிழ்நாடு இருந்துள்ள அனைத்து சொந்தங்களுக்கும் ஜேஎம் தமிழ்நாடு வணக்கங்கள். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா சோலா இண்டஸ்ட்ரியல் குக்கர், ஓகேங்களா? இந்த சோலா இண்டஸ்ட்ரியல் குக்கரை பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறீங்க. இது ஓபன் பண்ணி என்ன உள்ள இருக்கு, எப்படி ஒர்க் ஆகுது, எல்லாமே டெஸ்ட் பண்ணி சாப்பாடு எப்படி பண்ணலாமா அப்படின்ட்டு இதுல ஃபுல்லா செக் பண்ண போறேங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ எப்போ பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லான வீடியோ இருக்கும். உங்க குழந்தைங்க படிக்கிறாங்கன்னா சோலார் பத்தி கத்துக்கணும்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களுக்கு வீடியோவை காட்டுங்க, ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ள போய் இதை டெஸ்ட் பண்ணி அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் பண்ணி அன்பாக்சிங் பண்ணலாம். பாப்பா தான் பண்ண போற. எத்தனாவது ராம் படிக்கிற? எட்டாவது. உன் பேரு? சுஜிதா. இது என்னது? சோலார் குக்கர். ஓகே, சோலார் இண்டக்ஷன். ஓகே, எடுத்து பார்க்கலாம். கீழே எடுத்து பிடித்திருப்ப ஃப்ரெண்ட்ஸ், இதில் வேறு எதுவும் இல்லைங்களா? இதை எடுத்து தனி வச்சிடலாம். நல்லா இருக்கு பாருங்க. ஆல் குக்கிங் டவுன் ஆப்பு, இது டச்சு தான் எல்லாமே. டெம்பரேச்சர் இதில் காட்டுறது போகிறமே. கிரீன் மேக்ஸ் கம்பெனி இது, ஓகேங்களா? சோலார் இண்டக்ஷன் குக்கர் இது வந்து 24 வோல்ட்டில் தான் இயங்கும். இதில் போட்டுக்கிறாங்க பாருங்க. த பிளேட் இஸ் ஹாட் ஆஃப்டர் குக்கிங், ப்ளீஸ் டோன்ட் டச். இது வந்து இந்த பகுதி இருக்குங்களா இல்லை, இதில் இந்த இடத்துல காயில் இருக்கும், ஓகேங்களா? அந்த காயில் வந்து ஹீட் பவர் ஆகும். அப்போ வந்து இதில் டச் பண்ணாதீங்க சாப்பாடு பண்ணக்குள்ள அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டு கம்மியாக வர்றதுக்கு ஃபேன் கொடுத்துனு இருக்காங்க பின்னாடி. ஃபைபர் மாதிரி தான் இருக்குது. கிரீன் மேக்ஸ் ப்ராடக்ட் நேம் சோலார் இண்டக்ஷன் குக்கர், மாடல் நம்பர் இதிலே போட்டுக்கிறாங்க. ரைட், பவர் வந்து 700 வாட்ஸ், 24 வோல்ட்டு 28 ஆம்ஸ் இழுக்கும், ஓகேங்களா? 24 வோல்ட்டில் இதை செக் பண்ணி பார்க்கலாம். உள்ளவர் பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு வந்துக்குள்ளே உடஞ்சிருச்சு. ஏன்னா டிடி டீசல் எட்டுன்னு வரும்போது யாரோ உடச்சிட்டு ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. திருப்பி ரிட்டர்ன் அனுப்பிச்சு 1 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. வருமா வராதுன்னு பயங்கரமாக பயந்துன்னு இருந்தாங்க. ஏன்னா 15,000 ரூபா கொடுத்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன். திருப்பியும் பார்த்தீங்கன்னா அவங்க காசு வந்து 2500 வாங்கிட்டாங்க. இதவே செக் பண்ணி பார்க்கலாம் பேட்டரியில், 24 வோல்ட் போட்டு நம்ம பேட்டரியில். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டரி இருக்குது, அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் தான் ரெண்டுமே. இதை வந்து 24 மாற்றிக்கலாம், ஓகேங்க? சீரீஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ளஸ்ஸு, இது மைனஸ்ஸு. மாற்றி சீரீஸ் பண்ணுங்களா 24 மாறிடும், ஓகேங்களா? இது வந்து மைனஸ்ஸு, இங்கே ஒரு ப்ளஸ் இருக்குது. இது இண்டக்ஷன் சுவிட்ச் ஆகு, செக் பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு, ஓகேங்களா? 24 வோல்ட் வருதான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ப்ளஸ்ஸு, இது வந்து மைனஸ். இருபத்தஞ்சி 93, 26 வோல்ட் இருக்குது, ஓகேங்களா? செக் கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து கனெக்ஷன் கொடுத்து பார்க்கலாம். கரெக்டாக பார்த்துக்கோங்க, இது வந்து பிளாக் வந்து மைனஸ் எப்பயுமே. அதே மாதிரி ரெட் வந்து ப்ளஸ்ஸு. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முறை செக் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு எனக்கு தெரில. ஃப்ரெண்ட்ஸ்
அண்ட் சான் ஆயிடுச்சு. ஸ்பார்க் அதிகமாகுது ஓகேங்களா, ஹீட் அதிகமாக வர மாட்டேங்குது. ஆன் ஆயிடுச்சு. இது வந்து 24 வோல்ட்டில் இயங்குது ஓகேங்களா. ஆன் ஆனு இதில் அப்பு சவுண்ட் ஆகுது. ஓகே ஆன் ஆயிடுச்சு. எப்படி வைக்கிறதுன்னு தெரியல. எவ்வளோ டெம்பரேச்சர் வேணும்னு பார்க்கணும். ஹீட்டு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக இண்டக்ஷன் ஸ்டவ் ரெடி பண்ணிட்டேங்க ஓகேங்களா. E0 வந்துச்சிங்களா இல்லை, அது என்ன ப்ராப்ளம்ட்டு மெசேஜ் போட்டு அவன் இந்திக்கார சொல்லி இப்போ தான் கண்டுபிடிச்சேன் ட்ரான்ஸ்லேட் பண்ணி ஓகேங்களா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இதுவும் ஒர்க் ஆகலை, ஃபுல்லாக 0 எரர் 0 இருந்துச்சு. இந்த மாதிரி வந்து நான் ஸ்டிக் ஸ்டவ்வாக இருக்குது இல்லை, அது மேலே யூஸ் பண்ணுறது அதை பயன்படுத்தினா மட்டும்தான் அதில் ஒர்க் ஆகுது ஓகேங்களா. இது தெரில எனக்கு, டெஸ்டிங் பண்ணி அதனால தான் ஒன்றுமே பண்ண முடில. தோத்துருணான்னு நினச்சேன், எங்கே வேஸ்ட் ஆயிருமோ நினச்சேன், ஜெயிச்சுட்டுங்க ஓகேங்களா. சிம்பிளாக ஒரு பேட்டரி தான் போதிக்கும், ஒரு 24 வோல்ட்டில் இது இயங்குது ஓகேங்களா. ரொம்ப நேரம் ரொம்ப என்ன சொல்கிறது 15,000 வேஸ்ட் ஆகிடுச்சுன்னு நினச்சிட்டேன். வாங்க எப்படி டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் ஓகேங்களா. ஒரு அப்பளம் போட்டு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ஏன் அது வந்து கை வச்சப்போ ஹீட் ஏறல அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்சர் இருக்குது உள்ளே. சென்சார் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, நம்ம எதுவும் ஆன் பண்ணாத எதோ பொருள் வைக்காத ஆன் பண்ணக்கூடாது அப்படின்ற சென்சார் இருக்குது ஓகேங்களா. அது காப்பர் கோட்டிங் போட்ட இண்டக்ஷன் குக்கர், அந்த குக்கர் நார்மலாக யூஸ் பண்ணுற குக்கர்லாம் யூஸ் ஆகுறதில்ல, இண்டக்ஷன் குக்கர் காப்பர் கோட்டிங் இதில் அது மட்டும்தான் யூஸ் ஆகுது. அது வச்சு பின்னாடி தான் ஹீட்டே ஆன் ஆகுது. அதுக்கு முன்னாடி கை வச்சு எதுனா ஹீட் ஆன் ஆயிரும் இதெல்லாம் ஒன்றும் இல்லை. தூக்கிட்டிங்களா அதே ஆப் ஆகிற மாதிரி சென்சார் கொடுத்துனுக்குறாங்க. அதனால் பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் தான், சென்சார் இருக்கிறதுனால எந்த இஷ்யூவும் இல்லை. அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எடுத்துகிட்டு வைக்கும்போது ஹீட்டு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வந்து கையை கையை எதுவும் வைக்காதீங்க ஓகேங்களா. குழந்தைங்களாம் பக்கத்தில் இருந்து கூடாது. நம்ம எப்போவுமே தேவைன்றதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோங்க. அதில் சென்சார் கொடுத்துங்கலாம் பெஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா வந்து நம்ம கை கையை வச்சு ஆன் பண்ணி பார்ப்போங்கன்றதுக்கோசரம் அந்த பொருளை வச்சால் மட்டும்தான் அது ஆன் ஆகுது, டெம்பரேச்சரே ஆன் ஆகுது. அது மாதிரி தான் செட் பண்ணிக்கிறாங்க ஓகேங்களா. இது மாதிரி 24 வோல்ட்டில் சார்ஜ் பண்ணிக்கலாம், நம்ம பேட்டரி வந்து ரெடி பண்ணிக்கணுங்களா ஓகேங்களா. ஒரு பேட்ரி இது வந்து 12 வோல்ட்டு, இது 12 வோல்ட்டு, ரெண்டு என்ன பண்ண போகிறோங்கன்னா நம்ம சீரீஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ப்ளஸ்ஸு, இதில் மைனஸை கொடுத்து அதுக்கப்புறம் ப்ளஸ் மைனஸ் எடுத்திங்கன்னா 24 ஆயிரும் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நான் எடுத்து கனெக்ஷன் கொடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு போட்டு போட்டு ஒன்றும் முடியல, ரொம்ப ரிஸ்காக ஆகிடுச்சு, ஒன்றுமே ஒர்க் ஆகலை. பாருங்கள் இந்த இடத்துல ஹீட் ஆகிக்குது பாருங்கள். இப்போ தான் ஸ்டார்ட்டே ஆச்சு, இவ்வளோ நேரம் ரிஸ்க் எடுக்கிறது ஓகேங்களா. வாங்க ஃபஸ்ட்டு நம்ம இதை செக் பண்ணி பார்த்துக்கலாம், இந்த கனெக்ஷனை கொடுத்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ் மைனஸ் மைனஸ் வந்து தான் நம்ம பேரல்னுவங்க ஓகேங்களா. ஆனால் ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு, இது வந்து ப்ளஸ்ஸு இது மைனஸ் கொடுத்தா சீரீஸ்னுவங்க. இது கொடுத்துட்டு
இது ஒரு ப்ளஸ் அது ஒரு மைனஸ் தனியாக எடுத்துக்கிறேங்க. இப்போ வந்து 20 வோல்ட் இது, அதனால் வந்து இது வந்து ப்ளஸ்லையும் அது வந்து மைனஸ்லையும் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஒருத்தவொன்னே இது ஆன் ஆயிரும். கொடுத்துட்டு நான் போன ஒருத்தனே கையில் குடிக்கிறனால கொஞ்சம் கொடுத்துட்டு ஆன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஆன் பண்ணியாச்சு. ஓகேங்களா, ப்ளஸ் மைனஸ் 20 வோல்ட்டு. இப்போ இதை ஒரு அழுத்து அழுத்து போகிறேங்க, ஆன் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு டெம்பரேச்சர், இது வந்து நார்மல் வந்து 250 ஃபாரன்ஹீட், இது வந்து 700. இது ஆல் குக்கிங், இது 250 சென்டிகிரேடு, இது 700. இதில் கம்மி பண்ணலாம். இதுக்கு மேலே இறக்க முடியாது, இவ்வளோ தான். ஓகேங்களா, நம்ம என்ன பண்ண போகிறோங்க, இதில் ஆயிலை ஊற்றி நாம் ஒரு அப்பளம் பொறிக்க போகிறோங்க. ஃப்ரெண்ட்ஸ், கல்லாணம் ஊற்றினுக்குது. இப்போ பாருங்கள், இப்போ போடு. ஓகே, சக்சஸ். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆஃப் பண்ணியாச்சு. ஓகேங்களா, போயிட்டாங்களா? புள்ளொச்ச எழுத்துனுச்சு, இப்போ அதிலே வந்து நீங்கள் ஒரு 2 பாயிண்ட் தான் குறைஞ்சு இருக்குது. ஓகே, அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆஃப் பண்ணிட்டேன், போட்ட சக்சஸ். ஓகேங்களா, நம்ம இதை ரெடி பண்ணிட்டுங்க. இது ஆல் குக்கிங். ஓகேங்களா, 700 வாட்ஸில் இயங்கக்கூடியது, 24 வோல்ட்டில் இயங்குது. ஓகேங்களா, இது டவுனு, இது அப்பு. இது வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறது, இது வந்து வாட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது. ஓகேங்களா, அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டுக்கு. இது வந்து தான் அப்போலாம் எடுத்தது. ஓகேங்களா, பாப்பா அவங்களாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, அவங்களாம் பார்க்க முடியல, அப்போ வந்து எனக்கு தெரியல. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டுங்க, அப்பளம் எடுத்துட்டுங்க. நான் வேறு இதெல்லாம் போட்டு போட்டு வச்சு ஒன்றுமே ஆகலை. அதுக்கேற்ற மாதிரி அது வந்து காப்பர் கோட்டிங் இருக்குல்ல, அதுக்குன்னு நான்ஸ்டிக்கு அதுலேயே வச்சுன்னு செய்கிற மாதிரி குக்கிங் பண்ணுறீங்களே இல்லை, அந்த மாதிரி இதில் வச்சுன்னா யூஸ் சூப்பராக ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லானு தான் இருக்கும். நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு இது வேஸ்ட்டுன்னு நினச்சேன், இப்போ தான் சூப்பராக இருக்குது. தேவைன்றவங்க ஆனால் கம்மியாக தான் இருக்கும். இது ஒரு 8000 ரூபாய் இருக்குன்னு நினைக்கிறேன். நாம் வந்து 15000 ரூபாய் வாங்கி வாங்கணும் ஃபஸ்ட்டு வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கோசரம். 15000 கம்மியாக தான் கொடுப்பாங்க. இந்திக்காரருக்கு எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. காசை போட்டு உடச்சி எடுத்து திருப்பி நம்மக்கிட்ட வரப்பட்டில் போதுமோன்னு ஆயிடுச்சு. 1 ரூபாய் சேர்த்து வச்சு கஷ்டப்பட்டு இது வீடியோ போடணுன்ட்டு ரொம்ப, ஏன்னா வந்து என் ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் வந்து காசு அனுப்பிச்சு அவங்க ஏமாத்திட்டாங்க ஒரு தாட்டி. அதுக்கப்புறமா அவர் திருப்திப்படுத்தணும், நம்மளுக்கு கஷ்டப்படுறதப்ப உதவணும் அப்படி அப்படின்ட்டு இதை நானே கஷ்டப்பட்டு காசு சேர்த்து வச்சு வீட்டுக்கே தெரியாத வாங்கி ரெடி பண்ணிட்டேன். காலையிலேருந்து சாயந்தரம் பாப்பாலாம் இருந்தாங்க, அவங்க கூட செக் பண்ணி காட்ட முடியல. ஓகேங்களா, இப்போ செட் பண்ணுறதுக்கே இப்படி தானான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு 1 நாள் ஃபுல்லாக ஆகிடுச்சு. சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டேன். ஓகேங்களா, அப்பளமும் எடுத்தாச்சு, தண்ணி தண்ணிக்கலாம், சோறும் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லானு தான் இருக்குது. அடுத்தடுத்து செஞ்சுக்கிறேன் நான் உங்கள் ஜெய்மாதேஸ். சோலாரை பற்றி நம்ம வீடியோவில் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய குழந்தைங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் சோலார் தான் அடுத்து இது வந்து உலகத்தை நிர்ணயிக்க போகிறது. ஓகேங்களா, கரண்ட்டுக்கு பதிலாக சோலார் தான் அதிகமாகும், கவர்மெண்ட்லேயும் சென்ட் கவர்மெண்ட்லையும் அதிகமாக கொடுப்பாங்க. ஓகேங்களா, சோலார் தான் யூஸ் பண்ணிக்காங்கட்டு, அப்போ வந்து பண்ணுறதோட இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்காங்க. ஓகேங்க, அடுத்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிறேன் நான் உங்கள் ஜெய்மாதேஸ். பாய்.